டெக்ஸ்ட் ப்ராசஸிங், டெக்ஸ்ட் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல விதங்களில் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதுக்கான ஒரு வீடியோவும் ஏற்கனவே நான் யூடியூப்பில் விட்டுருக்கேன். டெக்ஸ்ட்டு தேர்றதுல நிறைய விஷயங்கள், இந்த விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். இப்போ சின்ன ஒரு டைட்டில் எடுத்துக்கோமே, ஒரு இ காமர்ஸ்ன்னு எடுத்துக்கோமே. இப்போ இ காமர்ஸ் அப்படின்னு போட்டு தேர்னா, இ காமர்ஸ் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, இ காமர்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிக்சர் வந்துச்சு, இ காமர்ஸ் வெப்சைட் வரும், இ காமர்ஸ் சம்மந்தமாக ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது வந்துருக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருக்கும். ஆனால் நான் இ காமர்ஸ் சம்மந்தமாக ஒரு இ கண்டென்ட் டெவலப் பண்ண போகிறேன், அதுக்கான டெக்ஸ்ட் வேணும். அப்போ என்ன பண்ணணும், இதை புத்தகத்திலேருந்து எடுக்கலாம். அப்போ புத்தகத்திலேருந்து எடுக்கணும் அப்படின்னா, எனக்கு புத்தகம் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா, அந்த இ காமர்ஸ்ன்னு போட்டுட்டு பின்னாடி டாட் போட்டு PDF அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புத்தக வடிவில் கிடைக்கும், அதாவது PDF ஃபார்மில் கிடைக்கும். பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, இன்ட்ரொடக்ஷன் டு இ காமர்ஸ். இங்கே அதாவது இந்த இதற்கு முன்னாடி PDF எப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா அது வந்து PDF அதாவது புத்தகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு PDF இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சரி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா PDF இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னா இப்போ டைரெக்டாக பாருங்கள், புக்காக வர்ற பாருங்கள். சரியா, இப்போ நான் தேடும் பொழுது ecommerce.pdf அப்படின்னு போட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா PDF இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த PDF நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த கூகுளில் வந்து நம்ம போட்டு தேடி கிடைக்கல அப்படின்னா, இதனால் வந்து அந்த மெட்டீரியல் அதில் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் இலவசமாக புத்தகங்கள் தரக்கூடிய நிறைய வெப்சைட்டுங்க இருக்குது, பெரிய இ லைப்ரரிங்க இருக்குது. அந்த இ லைப்ரரியில் நீங்கள் டைரெக்டாக போய் தேடலாம். இப்போ நம்ம கூகுளில் போட்டு தேடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் தேடுனது இன்னொரு விஷயம் வந்து இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, SEO அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒருத்தர் அவருடைய கண்டென்ட்டை நெட்டில் ஹோஸ்ட் பண்ணியிருந்தான்னா அந்த விஷயங்கள் தான் முதல்ல வந்து நிற்கும். நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு கீவேர்டை போட்டு தேடுறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்டான விஷயம் மட்டும்தான் முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது, இதுதான் ஆப்டான விஷயம், இதுதான் ஆப்டான விஷயம்னு சொல்லி அதுக்கான ஒரு செட்டப்பெல்லாம் செஞ்சு யார் பந்தா பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த விஷயம் தான் முன்னாடி கொண்டு வந்து காட்டும். புரியுதுங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 10வது பேஜ்லேயோ 20வது பேஜ்லேயோ இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் தேடக்கூடிய விஷயத்துக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் தேடக்கூடிய விஷயத்துடைய அக்யூரேட்டான அந்த விஷயத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் உள்ள இருக்கும், புத்தகம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம தேடுபொறியில் வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குன்னு சொல்லி அந்த இ லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரிங்களில் நீங்கள் போய் தரலாம். இது இந்த விஷயத்தில் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் இது என்ன கொஞ்சம் நோட் பண்ணிங்க, pakiam.wordpress.com pakiam.wordpress.com ஓகே. இந்த pakiam.wordpress.com போயிட்டீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே புக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த புக்ஸில் இந்த புக் சர்ச்சஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இங்கே போனீங்கன்னா புத்தகத்தை தேடுறதுக்குன்னு சொல்லி தனியான தேடுபொறி இருக்குது. இப்போ நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா கூட புக்ஸுன்னு இருக்கும், மோர் அந்த புக்ஸுன்னு இருக்குது, இங்கே தேடலாம். ஆனால் இந்த புத்தகங்களை நீங்கள் பதிவிறக்கம் பண்ண முடியாது. பெரும்பாலும் ஏதோ ஒன்று ரெண்டு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனால் டவுன்லோட் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு புத்தகம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த pakiam.wordpress.com புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கும். சரிங்களா, இதில் டவுன்லோடபுள் PDF அப்படின்னு இருக்கும். இந்த டவுன்லோடபுள் PDFல போயிட்டீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டுங்கள்லாம் வந்து நீங்கள் லட்சக்கணக்கான புத்தகங்களை எந்த வித பேமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் இல்லாமல் சில லைப்ரரிஸ், இ லைப்ரரிஸ் நிறையா இருக்குது. இந்த இ லைப்ரரிஸில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா rq.org அப்படின்னு இருக்குது, தி ஃப்ரீ லைப்ரரி, rq.org,
இப்படியெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வெப்சைட். இதெல்லாம் எப்படின்னா பல யூனிவர்சிட்டிங்க ஒன்று சேர்ந்து வச்சுருக்கக்கூடிய லைப்ரரிஸ். சரிங்களா, இப்போ இங்கே இருந்து என்ன பண்ணுறேன், பீரியாடிக்கல் வேணுமா, டைட்டிலில் பேஸ் பண்ணி தேடலாம், ஆத்தரை யூஸ் பண்ணி தேடலாம், டாபிக் யூஸ் பண்ணி தேடலாம். இப்போ நான் டாபிக் யூஸ் பண்ணுறேன் இ காமர்ஸ்னு போடுறேன். அப்போ இ காமர்ஸ் சம்மந்தமாக அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது இன்டர்நெட் ஆர்க்கியூ. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய, இதில் வந்து புத்தகம் மட்டும் இல்லை, வீடியோ லெசன்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கூட உங்களுடைய இதெல்லாம் படைப்பெல்லாம் வந்து இதில் கூட ஹோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, அப்போ இந்த மாதிரியான வெப்சைட்டுங்களில் நீங்கள் போய் டைரெக்டாக டெக்ஸ்டை எடுத்துக்கலாம். அப்புறம் புத்தகத்தை தேடுறதுக்குன்னு சொல்லி தனியாக சர்ச் இன்ஜின்ஸ், இந்த புத்தகங்களை தேடுறதுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த சர்ச் இன்ஜினில் போய் நீங்கள் புத்தகத்தை தேடலாம். இதில் ஆனால் எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்குமா, அதாவது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் தேடினா எங்கெங்கேதோ ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்.